வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது How does refrigerator works and its functions? இதில் நம்ம FIRST பார்க்க போகிறது Parts of refrigerator இதில் என்னென்ன இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர் கண்டென்சர் compressor, எக்ஸ்பென்ஷன் வால்வ் தர்மோஸ்டாட் switch, ரிலே அண்ட் பல்ப் இதுதான் ஃப்ரிட்ஜோட மெயின் parts. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸ் ஆஃப் refrigeration. சேம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஏசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் இதோட ஃபங்க்ஷனும் லிக்விட் வந்து கேஸாக மாறும் கேஸ் வந்து லிக்விடாக மாற சேம் ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எவாப்ரேட்டர் இது வந்து ஃப்ரிட்ஜு சைடில் கீழே மேலே அப்படிலாம் பார்த்துருப்பீங்க இதோடய மெயின் ஒர்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பொருள்லேருந்து ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக கம்ப்ரஸருக்கு அனுப்போம் ஹீட் மீன்ஸ் தட் எப்படி சொல்கிறது நீங்கள் பொருள் எதுனா வைப்பீங்க அந்த பொருள்லேருந்து வர ஹீட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கம்ப்ரெஸருக்கு அனுப்போம் அதை எப்படி அனுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே ஒரு லிக்விட் இருக்கும் அந்த லிக்விட் மேலே அந்த ஹீட் பட்ட உடனே அது வந்து கேஸாக மாறி அது ஸ்ட்ரைட்டாக வந்து கம்ப்ரெஸருக்கு அனுப்பிடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ரஸர் இதோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர்லேருந்து வர கேஸை வந்து திரும்ப வந்து ஹை டெம்பரேச்சராக ஆக்கி வெளில தான் இதோட ஒர்க்கு ஏன் ஹை டெம்பரேச்சராக மாற்றணும் அப்படின்னா வெளில இருக்க டெம்ப்ரேச்சரோட இந்த டெம்ப்ரேச்சர் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து அதை திரும்ப லிக்விடாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும் இதில் வந்து யூஸ் பண்ணுற க்ளா கேஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ ஃப்ளோரோ கார்பன் யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் அது வந்து நம்ம ஏசியில் ஏசியில் இருக்க கம்ப்ரெசரில் யூஸ் பண்ணுறோம் இதில் இருக்க கம்ப்ரெசரில் என்ன மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க இதில் வர அவுட்புட் கேஸ் வந்து டெம்ப்ரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கம்பேரிங் டு இன்புட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்டென்சர் இது வந்து எல்லா ஃப்ரிட்ஜு பேக்லேயும் இருக்கும் பார்த்துருப்பீங்க பட் இது என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது இதுதான் வந்து கண்டென்சர் இதோடய ஒர்க் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ரெஸர்லேருந்து வர ஹை ப்ரெஷர் கேஸ் வந்து இது வழியாக தான் ட்ராவல் ஆகி லிக்விடாக வந் ஆகும் எப்படி லிக்விடாக ஆகுது அப்படின்னா வெளில இருக்க காற்றால் லிக்விடாக அது வந்து சேஞ்ச் ஆகும் அதனால தான் வந்து ஃப்ரிட்ஜு வந்து செவுத்தை ஒட்டி வைக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்போ தான் வந்து ஹேர் அதில் பட்டால் தான் வந்து திரும்ப லிக்விடாக கன்வெர்ட் ஆகும் இது திரும்ப லிக்விடாக கன்வெர்ட் ஆகி நேராக வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வ் அப்படின்றது ஒன்றுத்துக்குள்ளே போகும் இதுதான் அந்த எக்ஸ்பென்ஷன் வால்வு இதில் இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு புரிஞ்சிக்கணும் ஹை ப்ரெஷர் இருந்தால் ஹை டெம்பரேச்சர் இருக்கும் லோ ப்ரெஷர் இருந்தால் லோ டெம்பரேச்சர் இருக்கும் இதோட ஒர்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் இருக்கிற லிக்விட் வந்து இதுக்குள்ளே போய் திரும்ப அவுட்புட்டாக வரும்போது லோ ப்ரெஷர் ஆகிடும் லோ ப்ரெஷராக ஆகும் போது நம்மளுக்கு வந்து திரும்ப லிக்விட் வந்து கூலிங் ஆகிடும் அதுக்காக தான் இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வே கொடுக்கறது இந்த எக்ஸ்பென்ஷன் வால்விலேருந்து அவுட்புட் வந்து ஸ்ட்ரைட்டாக எவாப்ரேட்டருக்கு போயிடும் இதே சேம் ப்ராசஸ் தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்ருக்கும் ஃப்ரிட்ஜில் ஏன் ஏசியில் வர மாதிரி தண்ணி வரதில்ல அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் கண்டிப்பாக தண்ணி வரும் வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது ஃப்ரிட்ஜில் கீழே கம்ப்ரஸர் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் அந்தளவு தண்ணி வராது ஏன் பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் இருக்க ஹீட் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏசி வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுவோம் அதில் அந்த ஹீட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அதனால் வந்து வாட்டர் அதிகமாக இருக்கும் பட் ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே ஆனில் இருக்கும் அதனால் வந்து அவ்வளோவா வந்து ஹீட் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அதனால ஹீட்டான பொருளும் நம்ம வைக்க மாட்டோம் அதனால் வந்து வாட்ரு வந்து கம்மியாக தான் வரும் வெளில நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலே சுவிட்ச் இதோட ஒர்க் என்ன அப்படின்றது நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதோடய ஒர்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிட்ச் ஒர்க் பண்ணோம் அதான் இதோட ஒர்க்கு இப்போ ஃப்ரிட்ஜில் இதோடய ஒர்க் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பொருள் வந்து அதிகமாக வச்சுட்டே இருக்கோன்னா ஒரு அளவோட கூலிங் அதிகமாக தேவைப்படும் அப்போ வந்து அதிகமாக வந்து கம்ப்ரஸர் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண வைக்கிறது இது இது ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணி கம்ப்ரஸரை ரன் பண்ண வைக்கும் அதான் இதோட மெயின் ஒர்க்கு இது ஒர்க் ஆகலைன்னா ஃப்ரிட்ஜே ஒர்க் ஆகாது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தர்மோஸ்டாட் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க இதோடய ஒர்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மீட்டர் பக்கத்தில் இருக்கும் இல்லை சென்டரில் இருக்கும் இதோடய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங் அதிகமாக இதை ப்ரெஸ் பண்ணால் கம்ப்ரெஸரோட ஒர்க்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடும் கொஞ்சம் நேரத்துக்கு கூலிங் கம்மியாக வர வரைக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற பல்ப்பு இது வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி வாட்ஸ் பல்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அப்படி இல்லைனா எடிசன் டி எயிட் பல்ப்னு ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப் பல்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா ரெஃப்ரிஜிரேட்டர்லையுமே ஏன் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் வந்து கழிந்துக்காது அதுக்காக வந்து இந்த பல்ப் யூஸ் பண்ணுறாங்க ஸ்க்ரூ டைப்பில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பல்ப்பு சுவிட்சு இதோடய ஒர்க் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணால் லைட் எரியும் க்ரோஸ் பண்ணால் லைட் ஆஃப் ஆகிறது வந்து இது தான் இதனால தான் வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகுது இது வந்து ஃப்ரிட்ஜ் டோரோட சைடில் இருக்கும் மோஸ்ட்லி இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு க்ளோஸ் பண்ணாலும் லைட் எரியும் இந்த சுவிட்ச் மாற்றினா தான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து சைடில் இருக்கும் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து டாப்பில் இருக்கும் தேங்க்யூ